நடிகர் திலகம் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சென்ற முறை நாம வந்து மனிதனம் மிருகம் திரைப்படத்தையும் அதை தொடர்ந்து மனோகரா திரைப்படத்தையும் பார்க்க இருந்த நேரத்தில் நம்பர்ஸ்ல ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுனால முதல்ல மனோகராவும் அதுக்கப்புறமா மனிதனும் மிருகமும் திரைப்படத்தையும் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது நடிகர் திலகம் அவர்களுடைய நடிப்பில் திரு டி ஆர் சுந்தரம் அவர்கள் தயாரித்த மாடர்ன் தியேட்டர் சாரின் மற்றும் ஒரு திரைப்படம் இல்லறஜோதி. இதை நாம இப்ப பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி மற்ற தகவல்கள் சொல்றதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை உங்களை இதை பார்க்கும் நேயர்களை ஞாபகப்படுத்துறேன். இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டு எல்லா இடங்களுக்கும் போகிறதும் வர்றதும் பின்ன பரவலாக ஆரம்பித்து விட்ட நிலையில், பஸ் போக்குவரத்தும் ஆரம்பித்து விட்ட நிலையில், சென்னையிலே நிறைய டிராபிக் வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். சென்னையில மட்டும் இல்லை, இது எல்லா ஊர்களுக்கும் பொருந்தும். அதனால இந்த நேரத்துல தான் நம்ம வந்து கூடுதல் கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும். மாஸ்கை மறக்காம வந்து போடுங்க. கையில் கிளவுஸ் முடிந்தவரையில் நீங்க வெளியில ஏதாவது வந்து இப்ப கம்ப்யூட்டர் பண்றவங்க வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸ் வெளியில இருக்கிற கம்ப்யூட்டரை தொடர்றவங்க அப்படின்னா வந்து கையில கிளவுஸ் போட்டு தொடுங்க. அந்த மாதிரி வெளியில நீங்க ஏதாவது டச் அண்ட் ஃபீல் பண்ற ஒரு மாதிரி வேலையில எடுக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கையுறை அணிவது அவசியம். சின்னதா ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் கூட வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி அது வாங்க வேண்டாம் என்று நினைத்தீர்களே ஆனால் சின்ன ஒரு சாம்பிள் சோப்பு கிடைக்கும், ஹமாம் சோப்போ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு சோப், லைஃப் பாயோ அந்த மாதிரி, அந்த சோப்பு சின்ன ஒரு சாம்பிள் சோப்பு, ஒரு 5 ரூபாய்க்குள் இருக்கும் அந்த சோப்பு, அதை வாங்கிட்டு கூடுமான வரையில் வந்து கை வந்து வாஷ் பண்ணுங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. நிச்சயமாக வந்து முகத்தில் மாஸ்க் அணிவதை தவிர்க்காதீர்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. எந்த ஒரு கடைக்கு, அது நம்ம மளிகை கடைக்கு போறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கடைக்கு போறதா இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வாங்குறாரு, அவர் பக்கத்திலே போய் நிக்காதீங்க. கொஞ்சம் ஒரு இடைவெளி விட்டு நின்று நீங்கள் வாங்க வேண்டியதை வாங்குங்கள். அப்படி இல்லையா, எந்த கடையில காலியா இருக்கோ அந்த கடையில வந்து வாங்குங்க. வீட்டு பக்கத்திலே இருக்கிற கடையில கூட ஓகே, சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால சோசியல் டிஸ்டன்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காரணம் என்னதான், சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும். நாம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்க முடியும். குடும்பத்தை இருக்கிறவங்களே இதை இன்சிஸ்ட் பண்ணுங்க. இனி நிகழ்ச்சிக்கு போகலாம். திரு டி ஆர் சுந்தரம் அவர்கள் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் இல்லறஜோதி, இதில் நடிகர் திலகம், பத்மினி, ஸ்ரீரஞ்சனி ஆகிய இருவருடனும் ஜோடி சேர்கிறார். ஜோடியாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரஞ்சனி தான் அவருடைய மனைவியாக நடித்திருப்பார். இது வந்து கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதி இதன் வசனத்தையும் வந்து கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. மியூசிக் அதாவது பாடல்கள் வந்து ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். மிகவும் அருமையான பாடல்கள். சினிமாட்டோகிராஃபி வந்து திரு ஜி ஆர் ராவ். ஜி ஆர் ராவ் வந்து மிக பிரபலமான ஒரு சினிமாட்டோகிராஃபர். நிறைய படங்களுக்கு வந்து அவர் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் வந்து திரு எல் பாலு, ரொம்ப ப்ரிசைஸ் எடிட்டர் அவர். விக்கிபீடியாவில் அவரை பற்றிய அதிகமான விஷயங்கள் உங்களுக்கு படிக்க நேரிடலாம். சிறந்த ஒரு எடிட்டர். இந்த திரைப்படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா வந்து இது ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி, அதாவது தமிழ் வருடப்பிறப்பிற்கு சற்று முன்பு வெளியானது, 1954 ஆம் ஆண்டு. இது வெளியாகி இருக்கும் போதே வந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மனோகரா வந்து அனைத்து திரையரங்குகளிலும் ஓடிக்கொண்டு இருந்தது.
மனோதரவ திரைப்படத்தின் தாக்கம் வந்து குறையவில்லை. இல்லற ஜோதி திரைப்படம் ரிலீஸ் பண்ணின போது மிக சிறந்த ஒரு கதையை கொண்ட இல்லற ஜோதி. என்ன கதை அப்படின்னா வந்து கதாநாயகன் வந்து டிராமா இந்த மாதிரியான கலை நிகழ்ச்சிகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். ஸோ குடும்பத்துக்கு வந்து சம்பாதிச்சு எல்லாம் இது பண்ணணுங்கிற அந்த ஒரு பொறுப்பு வந்து அவருக்கு வந்து வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவருடைய மனம் வந்து கலையிலேயே வந்து அதிக நாட்டம் கொள்ளும். வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது வந்து அவர் வந்து ரொம்ப மனதுடைந்து போவார். சந்தர்ப்பவசத்தால் அவருக்கு வந்து பத்மினி அவர்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். பத்மினியை அசோகன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாரு. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு இவர் நடிகர் திலகம் வந்து அவர் எழுதுற அந்த டிராமா அந்த வசனங்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சு போக, ஸோ அது வந்து ஒரு ராங்கா வந்து அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேட் ஆகும், அவர் திருமணமானவர் என்பதை உணர்த்தும். ஸோ இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதனால் வந்து குடும்பங்களுக்குள்ள வந்து மனஸ்தாபங்கள், பத்மினியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அவர் அசோகன் வந்து ரொம்பவும் வந்து இதுல அஃபெண்ட் ஆயிடுவாரு. ஸோ எப்படி இந்த நிலையெல்லாம் கடந்து குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இது பண்ணுவாங்க. கடைசியில் இதில் என்னாகும் என்று கேட்டிருக்கலை ஆனால் நடிகர் திலகம் வந்து அவருடைய இது ஒரு விபத்தை சந்திக்க அவருடைய அந்த விபத்தில் வந்து அவருக்கு வந்து பணிவிடை செய்யும் போதுதான் அவர் தன்னுடைய மனைவிக்கு நம்ம வந்து சரியா வந்து நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல, நம்ம வீட்டுக்கு ஃபேமிலிக்கு ஃபேமிலியில கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் வந்து ரொம்ப பொறுமையா வந்து நம்ம மனைவி வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உண்மையை உணர்வார். உண்மையை உணர்ந்து இவருடைய மனைவி பத்மினியிடம் சென்று இந்த மாதிரி வந்து விஷயங்கள் எல்லாமே விளக்கவே அவரும் வந்து மனமுடைந்து ஒரு நேர கார் எடுத்துட்டு ஒரு உயிரை மாய்த்துக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டு அவர் வந்து கார் எடுத்துட்டு போவாரு. கதாநாயகனா நடிகர் திலகமும் வந்து இந்த செய்தியை வந்து கேள்விப்பட்டு அவரும் கார் எடுத்துட்டு போக பத்மினி வந்து ஒரு காரில் ஆக்சிடென்ட் ஆயிடும். ஸோ அவருக்கு அடிபட்டு அதுக்கப்புறம் அவருடைய உணர்வு திரும்பிய போது அனைவரும் அவர்கள் செய்த தவறை வந்து உணர்ந்து விடுவார்கள். அசோகனும் வந்து தான் நடந்து கொண்ட முறைகளை எண்ணி வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்க பரஸ்பரம் அனைத்து குடும்பங்களும் அவர்கள் இணையுடன் இணைந்து வாழ்க்கையின் வழி நடத்துவார்கள். முடிவில் சுபம். ஸோ இதுதான் வந்து இல்லற ஜோதி. இந்த திரைப்படத்தில் இல்லற ஜோதியாக இருப்பவர் நடிகர் திலகத்தின் மனைவியாக வரும் ஸ்ரீரஞ்சனி. ஸோ இதுல வந்து டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து திரு டி ஆர் சுந்தரம் அவர்கள் சூப்பர்வைஸ் பண்ணியிருப்பாரு, ஜி ஆர் ராவ் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு படத்தை. நல்ல அருமையான ஒரு கதைக்களம். இதுல வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அனார்கலி சலீம் அனார்கலியுடைய ஒரு ஓரங்க நாடகம் வந்து இந்த இல்லற ஜோதி திரைப்படத்துல வந்து வரும். சலீமாக நடிகர் திலகமும் அனார்கலியாக பத்மினி அவர்களும் வந்து அந்த ஓரங்க நாடகத்தில் நடித்திருப்பார்கள். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல ஒரு வசனமாகட்டும் அந்த காட்சி அமைப்பாகட்டும் மிகவும் நன்றாக இருக்கும். ஸோ படம் வந்து போகிறதே வந்து தெரியாது. நல்ல ஒரு அருமையான ஒரு திரைப்படம் இல்லற ஜோதி. பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்தவரை ஒரு டீசெண்டான ஒரு வெற்றியை பெற்ற படம் இல்லற ஜோதி. மனோகரவின் தாக்கம் அவ்வளவு பெரிய அளவுல வந்து மனோகரவின் தாக்கம் அமையாதிருந்திருந்தால் இல்லற ஜோதி மிகச்சிறந்த ஒரு வெற்றி படைப்பாக அமைந்திருக்கும். இருப்பினும் இல்லற ஜோதி வந்து அவருடைய வெற்றிய வந்து தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குமே தவிர ஒரு டீசென்டான ஒரு வெற்றியை கொடுத்த படம் இல்லற ஜோதி. மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கும் நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணின படம், அதே சமயத்தை இந்த படத்தை வாங்கி வெளியிட்டவர்களுக்கும் நல்ல ஒரு இன்கம் வந்து இந்த படத்துல வந்து கிடைச்சது. மனோகரானம் முக்கால்வாசி சென்டர்கள்ல வந்து ஓடிட்டு இருக்கும் போதே இந்த படம் இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 சென்டர்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு.
அதாவது பாத்தீங்கன்னா சென்னையில வந்து பேரகன், பிராட்வே, சரஸ்வதி, இது தவிர வந்து சேலம், மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், தூத்துக்குடி, திருநெல்வேலி, சூரமங்கலம், வேலூர், காஞ்சிபுரம், திருப்பாப்புலி ஊர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது தவிர வந்து மைசூர்ல வந்து லக்ஷ்மி அரங்கிலும், பெங்களூர்ல சூப்பர் அண்ட் சாரதா, கண்டோன்மெண்ட் அசோக், இது மாதிரி வந்து திரையரங்குகளை வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது 9ஆம் தேதி இத்தனை அரங்குகளில் ரிலீஸ் ஆகி இருக்கிறது. அதாவது 27 அரங்குகள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை தவிர வந்து 11ஆம் தேதியிலிருந்து வந்து நாகர்கோயில், திருவனந்தபுரம், கோட்டயம், கோழிக்கோடு, எறணாகுளம் ஆகிய இடங்களிலும், காரைக்குடி, சிதம்பரத்திலும் ரிலீஸ் ஆகி சிறந்த ஒரு வெற்றியை பெற்ற ஒரு திரைப்படமாக அமைந்தது தான் இல்லறஜோதி. மொத்தத்தில் இல்லறஜோதி, இல்லறமே நல்லறம், வளர்க நடிகர் திலகத்தின் புகழ். மீண்டும் சந்திப்போம்.